தற்போது வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணை நாளை காலை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சேலம் செய்தியாளர் கோகுல் தற்போது நம்முடன் நினைப்பில் இருக்கார். கோகுல், தற்போது மேட்டூர் அணையினுடைய நிலவரம் என்ன, விவரத்து சொல்லுங்க. மேட்டூர் அணையின் வந்து நீர்மட்டமானது வந்து தற்பொழுது 118.32 அடியாக உயர்ந்திருக்கிறது. மிக குறிப்பாக தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாகவும் அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்தை விட அணையிலிருந்து ஏற்கனவே டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டு நீர் குறைக்கப்பட்ட நிலையில் நீர் வெளியேற்றத்தை விட நீர் வரத்து அதிகமாக இருப்பதனால் கடந்த சில நாட்களாகவே வந்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வந்தது. இன்று காலை 117 அடிக்கு மேலாக இருந்த அணையினுடைய நீர்மட்டமானது தற்பொழுது 118.32 அடியாக உயர்ந்திருக்கிறது. இந்த நீர்மட்டமானது நாளை காலை 5 மணி அளவில் 119 அடியாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வந்து இந்த அணையினுடைய மொத்த கொள்ளளவான 120 அடியை எட்டும் பட்சத்தில் உபரி நீர் திறக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் அவர்கள் மேட்டூர் அணைக்கு சென்று ஆய்வு செய்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு எச்சரிக்கையை பொதுமக்களுக்கு விடுத்திருந்தார். குறிப்பாக நாளை மாலைக்குள் வந்து 120 அடியை எட்ட உள்ளது, எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் உபரி நீர் திறக்கப்படலாம், எனவே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு தண்டோராவும் போடப்பட்டு அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். மேட்டூர் அணை நாளை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். நன்றி கோகுல் உங்களுடைய தகவல்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது நியூஸ் 18 தமிழ்நாடு.